அல்லாஹு அக்பர் அல்லாஹு ஈரானின் முன்னணி அணுசக்தி விஞ்ஞானியான மோசன் பக்ரிசாதேவை சுட்டுக் கொலை செய்ய இஸ்ரேல் மற்றும் நாட்டிலிருந்து வெளியேறிய அரசுக்கு எதிரான குழுவினர் ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தும் ஆயுதத்தை பயன்படுத்தியதாக தற்போது ஈரான் நம்புகிறது மொஹ்சேன் ஃபக்ரிசாதே கொலை செய்யப்பட்டதில் இஸ்ரேலின் பங்கு இருக்கிறது என ஈரான் குற்றம் சாட்டுகிறது ஆனால் இதுவரை இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களில் மொஹ்சேன் ஃபக்ரிசாதே முக்கிய பங்கு வகித்தார் ஈரான் அணு ஆயுதங்களை மேம்படுத்திவிடக்கூடாது என்ற நோக்கில் பல மேற்கத்திய நாடுகள் ஈரானுக்கு பொருளாதார தடைகளை விதித்தன ஆனால் தன்னுடைய அணுசக்தி நடவடிக்கைகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமானவை என ஈரான் வலியுறுத்தி கூறியது சரி மொஹேன் ஃபக்ரிசாதே எப்படி இறந்தார் மொஹேன் ஃபக்ரிசாதே கடந்த வெள்ளிக்கிழமை டெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் அப்சர்ட் எனும் இடத்தில் வைத்துக் கொல்லப்பட்டார் ஃபக்ரிசாதேவுக்கு என்ன நடந்தது என ஈரான் கூறும் விளக்கம் பெரிய அளவில் மாறியிருக்கிறது அவர் பயணித்த காரின் மீது சரமாரியாக தோட்டாக்கள் துளைத்தபோது ஃபக்ரிசாதே உயிராபத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு காயமுற்றார் என தோன்றுகிறது முதலில் மொஹ்சன் ஃபக்ரிசாதேவின் பாதுகாவலர்களுக்கும் சில ஆயுதம் தாங்கியவர்களுக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடந்ததாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டது தீவிரவாதிகள் என்று கூறப்பட்ட மூன்று முதல் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் அதை ஒருவர் பார்த்ததாகவும் ஈரானிய அரசின் ஓர் அறிக்கை கூறியது தற்போது மொஹன் ஃபக்ரிசாதே ரிமோட் வழியாக இயக்கப்படும் இயந்திர துப்பாக்கியால் கொல்லப்பட்டார் அல்லது செயற்கைக்கோள் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ஆயுதத்தால் கொல்லப்பட்டார் என ஈரானின் ஊடகங்கள் கூறுகின்றன மோசேன் பக்ரிசாதே மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தும் ஆயுதத்தால் சிறப்பு வழிமுறைகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என ஈரானின் ரியர் அட்மிரல் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான ஷம்கானி நேற்று கூறியிருக்கிறார் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த கொலை திட்டம் மிகவும் சிக்கலானது சம்பவ இடத்தில் யாருமே இல்லை மொஹேன் பக்ரிசாதேவை கொள்ள திட்டமிடுகிறார்கள் என்பது ஈரானின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு தெரியும் அவ்வளவு ஏன் எந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கூட கணித்திருந்தோம் இந்த தாக்குதலுக்கு ஈரான் அரசுக்கு எதிரான முஜாஹிதீன் இ கல்க் மற்றும் இஸ்ரேல் நாடுகள்தான் காரணம் என ஃபக்ரிசாதேவின் இறுதிச் சடங்கின் போது குறிப்பிட்டிருக்கிறார் ஷம்கானி மோசேன் ஃபக்ரிசாதேவின் கொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என தெரியவில்லை என இஸ்ரேல் நாட்டின் உளவுத்துறை அமைச்சர் எலிகோஹன் நேற்று வானொலி நிலையம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் ஆனால் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற ஈரானின் ஆசையை வளர்த்தெடுத்தவர் மொஹேன் ஃபக்ரிசாதே இது உலகத்துக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது உலகம் இஸ்ரேலுக்கு நன்றி கூற வேண்டும் என நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பெயர் குறிப்பிடாமல் ஒரு இஸ்ரேலிய உயரதிகாரி கூறியதாக குறிப்பிட்டுள்ளது இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ரிமோட் மூலம் இயக்கப்படும் துப்பாக்கிகள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவலாக பயன்படுத்துகிறார்கள் என்கிறது ஃபோப்ஸ் பத்திரிகையின் ஒரு செய்தி சரி ஈரான் எப்படி பதிலளிக்கிறது மோசன் பக்ரிசாதேவின் இறுதிச் சடங்குகள் டெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் அவரது உடல் தலைநகருக்கு வடக்கே உள்ள கல்லறை தோட்டத்துக்கு மாற்றப்பட்டது மோசன் பக்ரிசாதேவின் உடலை ஈரானின் இராணுவத்தினர் உளவுத்துறை அமைச்சர் மஹ்மூத் அலாவி புரட்சிகர பாதுகாப்பு படையின் கமாண்டர் ஜெனரல் ஹொசைன் சலாமி அணுசக்தி துறையின் தலைவர் அலி அக்பர் சலேஹி உட்பட பல மூத்த அதிகாரிகளும் சுமந்து வந்தார்கள் பின்னர் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் மோசேன் ஃபக்ரிசாதேவை கொன்றவர்களை பழி தீர்ப்பதில் தீர்மானமாக இருக்கிறோம் என ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் அமீர் ஹட்டாமி ஃபக்ரிசாதேவின் அஞ்சலி கூட்டத்தில் கூறினார் எந்த ஒரு குற்றத்துக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் முட்டாள்தனமான செயல்பாடுகளுக்கும் ஈரான் மக்கள் விடை கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் இது எதிரிகளுக்கும் தெரியும் நான் ஒரு இராணுவ வீரனாக இதை கூறுகிறேன் என்றார் ஹட்டாமி ஈரானின் பாதுகாப்புத்துறையின் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் தலைவராக இருந்த ஃபக்ரிசாதே அணுசக்தி பாதுகாப்பில் பிரமாதமான பணிகளை செய்திருக்கிறார் மோசன் ஃபக்ரிசாதேவின் பாதையை இன்னும் வேகமாகவும் இன்னும் பலமாகவும் தொடர இந்த அமைப்புக்கு ஈரான் அரசு கொடுக்கும் பணத்தை இரண்டு மடங்கு அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டார் ஜெனரல் ஹடாமி மோசன் ஃபக்ரிசாதே எப்படி கொல்லப்பட்டார் என ஈரான் தரப்பில் சொல்லப்படும் விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாகவே இருக்கின்றன முதலில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்தியவர்கள் மோசன் ஃபக்ரிசாதேவின் வாகனத்தை தாக்கியதாகவும் விஞ்ஞானியின் பாதுகாவலர்களோடு சண்டை போட்டதாகவும் கூறுகிறார்கள் தற்போது ரிமோட் வழியாக இயக்கும் வாகனம் மற்றும் ரிமோட் மூலம் இயக்கும் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறுகிறார்கள் இது வேடிக்கையாகவும் நம்பகத்தன்மை குறைவாகவும் இருக்கிறது ஆனால் இது முடியாத காரியமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு கொலை கும்பல் தங்கள் வேலையை முடித்துவிட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள தங்களின் இலக்கை தொடர்ந்து கவனிப்பார்கள் ஒரு வேலை ஈரான் தரப்பு முதலில் கூறியது உண்மையாக இருந்தால் ஈரானின் சக்திவாய்ந்த பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் தலைநகரிலிருந்து எட்டி பார்க்கும் தொலைவில் இருக்கும் கொலை கும்பலை வேட்டையாட வேண்டிய சங்கடமான சவாலை எதிர்கொள்ளும் ஒரு விஷயம் தெளிவாகிறது இது ஈரானின் பாதுகாப்பு உயரதிகாரிகளுக்கு மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வி இப்போது சில கடினமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்கிறார் பாதுகாப்பு செய்தியாளர் ஃப்ராங்க் கார்ட்னர்